நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டிட்டு பூவாடை காரியம்மா அம்மா நீ மருளாடி வந்திடம்மா. உடுத்தை பம்பை முறை சொலிக்க உருமி மேளம் தானொலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ சீரி எழுந்திடம்மா. மேல் மலையனூரில் கோவில் கொண்ட என் அங்காள ஈஸ்வரியே ஆத்தாளே அழைக்கின்றேன் ஆடி இங்கு வந்திடம்மா நீ வந்திடம்மா. மேல் மலையனூறு அங்காளியே மா காளி திரிசூலியே, மேல் மலையனூறு அங்காளியே மா காளி திரிசூலியே. குறி சொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் மாரியம்மா. அம்மம்மா மலையனூறு அங்காளியே மா காளி திரிசூலியே. குறி சொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் வழங்கும் குழு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை பகுதியில் நம்ம இருந்துட்டுருக்கோம். இங்கே ஒரு நேயர் வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்கள் வீட்டில் குழு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக நிறைய வச்சுருக்காங்க. ஏன் இப்போ நாங்கள் நிற்கக்கூட இடம் இல்லாமல் அப்படிந்த அளவுக்கு நிறைய வச்சுருக்காங்க. வித்தியாசமாக ஒன்று வச்சுருக்காங்க, அவங்ககிட்டே நம்ம கேட்டுக்கலாம். வணக்கம், உங்கள் பேச. வணக்கம், என் பேர் சங்கரகோமதி. நான் ஒரு 22 வருஷமாக குழு வச்சுட்ருக்கேன். அப்புறம் இந்த வருஷம் சாணி பிள்ளையார் கையினால் செய்து 101 பிள்ளையார் வச்சுருக்கேன். அப்புறம் புதுசாக பைரவர் வாங்கி வச்சுருக்கேன், பொம்மை வாங்கிச்சிருக்கேன். பார்க் செட்டில் கொஞ்சம் பொம்மை வாங்கி வச்சுருக்கேன். ஐயப்பர் படிக்கட்டின ஐயப்பர் வாங்கி வச்சுருக்கேன். மற்றபடி இந்த உதவி பண்ணி கொடுத்தாங்க அவங்க, இந்த பக்கத்து வீட்டில் அவங்க எல்லாருமே உதவி செஞ்சாங்க. அப்புறம் மத நல்லிணக்கம், சோலார் சிஸ்டம் எல்லாமே இந்த பார்க்கில் வச்சுருக்கேன். வித்தியாசமாக வச்சுருக்கேன். எம்மதமும் சம்மதம்னு கிறிஸ்டின் இந்த இது இயேசுவோட இது வச்சுருக்கேன், குடில் போட்டு வச்சுருக்கேன். குழு வச்சதுனால என்ன நன்மைனா நம்ம வீட்டுக்கு எல்லோரும் வராங்க. ஒரு வாரம் சந்தோஷமாக இருக்குது. 10 நாள் பிள்ளைகளுக்கு கொடுக்கறது, மங்களப்பொருட்கள் கொடுக்கறது, வந்துட்டு போகிறது, அது பார்க்க சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒருத்தி சரஸ்வதியாக வருவான்னு என்னுடைய ஐதீகம். பிள்ளைங்களும் நல்லா படித்து எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க. பிள்ளைங்க பேர்லாம் சொல்லுங்கள். பிள்ளை பேர் வந்து பெரிய பேர் முத்தம்மா, சின்னவா பேர் பேராத்து செல்வி. ரெண்டு பேருமே நல்லா படித்து வேலைக்கு போயிட்டாங்க. உதவி பண்ணி கொடுத்தாங்க. பெரிய தூத்துக்குடியிலேருந்து ஒரு பைரவர் பொம்மை வாங்கி கொடுத்தா இந்த வருஷம். ஆமாம்,
அதனால் சரஸ்வதி இன்னைக்கு ஒன்று புதுசு வாங்கினேன். நல்லா ஆமாம், சிறப்பாக எல்லாமே நல்லா இருக்கு. நீங்களும் வந்து எடுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரிபுர சுந்தரி, கொலு பார்க்க வந்திருக்கீங்க, வீட்டில் கொலுல என்னது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ரொம்ப நிறைய விஷயங்கள் புதுசாலாம் கூட பண்ணியிருக்காங்க. ஆமாம், புதுசாக இன்றைக்கி சரஸ்வதி ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்த்தோன்னே அதை தான் ரொம்ப அழகாக கண்ணை கவர்ந்துச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சாயந்தர நேரம் வந்து சாமி கும்பிட்டு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் எல்லாம் வரவீங்க? அவங்க எல்லோரும் வர்றதுனால சரி, உங்களால் முடிஞ்ச செய்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பக்கத்தில் இருந்து எல்லாருமே வந்து இந்த நவராத்திரியை வந்து சிறப்பாக கொண்டாடிட்டுருக்கீங்க. இன்னும் அடுத்த வருடமும் இதே மாதிரி இன்னும் சிறப்பாக நீங்கள் வைக்கணும். உங்களுக்கு பெருமை சேர்க்கிற விதத்தில் தான் சோனா ரெடிமேஸ் வந்து நிகழ்ச்சி நடத்திட்டு உங்களுக்காக ஒரு அன்பு பரிசு கூட கொடுத்து உற்சாகப்படுத்துகிறாங்க. ஸோ வாங்கிக்கோங்க. ஆனாலும் அக்கா, நீங்கள் இப்படி நிற்க கூட இடம் இல்லாமல் இந்த அளவுக்கு நீங்கள் வைக்கக்கூடாதுங்க. சோனா ரெடிமேஸ்க்கும் மயூரி டிவியும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி வருஷம் வருஷம் வந்து எங்களுக்கு எடுத்து குழுவுக்கு பரிசு கொடுக்கறத பெருமையாக நினைக்கிறேன் நான். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அடுத்த வருடமும் வரும்போது கொஞ்சம் எங்களுக்கு இடம் விட்டு தயவுசெய்து உதவி கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வந்துடும். ஸோ இந்த தீபாவளியை நீங்கள் சோனா ரெடிமேட்ஸோடு சந்தோஷமாக கொண்டாடுங்க. நன்றி. பிள்ளையார் அது நிறைய வச்சுருக்கேன். இந்த வருஷமும் பிள்ளையார் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். 101 சேர்த்து 102 பிள்ளையார். ஆமாம், பிள்ளையார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போன வருஷம் கோல்டன் கலர், இந்த வருஷமும் அதேமாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.